சுமார் 1500 அத்தியாவசிய பொருட்கள் கொழும்பில் தேங்கியுள்ளதாக தகவல். இனி மக்கள் வரிசையில் நிற்க வேண்டாம். பஸ்ஸில் முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் இன்று மின்துண்டிப்பு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. உள்நாட்டு தொலைபேசி மற்றும் இணைய கட்டணங்களை அதிகரிக்க தீர்மானம். நாடு முழுவதிலும் நோய் அறிகுறியற்ற பெரும் எண்ணிக்கையிலான தொற்று உறுதியானவர்கள். சித்திரை புத்தாண்டு கால பகுதியில் மக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளிப்படுத்தியுள்ள அமைச்சர். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் 1500 அத்தியாவசிய பொருள் கொள்கலன்கள் கொழும்பு துறைமுகத்தில் சிக்கியுள்ளதாக அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்திய கடன் திட்டத்தின் கீழ் கொள்கலன்களை விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர் சங்கத்தின் பேச்சாளரான நிகழ் செனவிரத்னா தெரிவித்துள்ளார். இதற்கு நிதியமைச்சும் வர்த்தக அமைச்சும் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களில் கோதுமை மா, சீனி மற்றும் அரிசி என்பன கையிருப்பில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் வரிசையில் நிற்பதனை விரைவில் முடிவுக்கு கொண்டுவர முடியும் என நிதியமைச்சர் பசுல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். எரிபொருள் இறக்குமதிக்காக இந்தியாவிடமிருந்து பெற்றுக்கொண்ட 500 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனினூடாக எரிபொருள் இறக்குமதி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அத்தியாவசிய பொருட்கள், மருந்து பொருட்கள், தொழில்துறை மூலப்பொருட்கள் ஆகியவற்றை கொள்வனவு செய்வதற்காக மேலும் 1500 மில்லியன் டாலர் கடன் கிடைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதன்படி நாட்டிற்கு தேவையான பொருட்கள் தற்போது இறக்குமதி செய்யப்பட்டு வருவதில் பசுல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கையில் இன்றைய தினம் புதன்கிழமை மின்துண்டிப்பை அமல்படுத்துவது தொடர்பில் இலங்கை மின்சார சபையினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அங்கீகரித்துள்ளது. இதற்கமைய பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ ஆகிய வலயங்களுக்குட்பட்ட பிரதேசங்களில் காலை 10:30 முதல் மாலை 4:30 வரையான கால பகுதியினுள் ஒரு மணித்தியாலமும் மாலை 4:30 முதல் இரவு 9:00 வரையான கால பகுதியினுள் ஒரு மணித்தியாலமும் 40 நிமிடங்களும் மேம்பட்டு அமல்படுத்தப்படவுள்ளது. மேலும் ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் ஆகிய வலயங்களுக்குட்பட்ட பிரதேசங்களில் காலை 8:00 முதல் மாலை 6:00 வரை 3 மணித்தியாலங்களும் 20 நிமிடங்களும் மாலை 6:00 முதல் இரவு 11:00 வரையான காலப்பகுதியில் ஒரு மணித்தியாலமும் 40 நிமிடங்களும் மேம்பட்டு அமல்படுத்தப்படவுள்ளது. உள்நாட்டு தொலைபேசி மற்றும் இணைய கட்டணங்கள் அதிகரிக்கப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த கட்டணங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என சேவை வழங்குநர்கள் தொழில்நுட்ப அமைச்சுக்கு அறிவித்துள்ளார். அமெரிக்க டாலரின் பெறுமதி உயர்வினால் இது தொடர்பான சேவைகளின் கட்டணங்களை அதிகரிக்க நேரிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச தொலைபேசி கட்டணங்கள் ஏற்கனவே உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் எதிர்வரும் நாட்களில் உள்நாட்டு அழைப்பு மற்றும் இணைய கட்டணங்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என சேவை வழங்குநர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். நாடு முழுவதிலும் நோய் அறிகுறியற்ற பெரும் எண்ணிக்கையிலான தொற்றுறுதியானவர்கள் உள்ளனர் என சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் நாயகம் டாக்டர் ஹேமந்தகிர தெரிவித்துள்ளார். நாளாந்தம் தொற்று உறுதியாளர் எண்ணிக்கை குறைந்த எண்ணிக்கையில் பதிவான போதிலும் நோய் அறிகுறியற்ற பெரும் எண்ணிக்கையிலான தொற்று உறுதியானவர்கள் நாடு முழுவதிலும் உள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தெற்கு ஊடகம் ஒன்றுக்கு அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் அனைவரும் சுகாதார பழக்க விளக்கங்களை பின்பற்ற வேண்டியது அவசியமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை குறைவாக பதிவாகின்றது எனவும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களே அதிகளவில் உயிரிழப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புத்தாண்டு காலத்தில் அனைவரும் சுகாதார பழக்க விளக்கங்களை பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு இந்த வார இறுதியில் கிரமமாக குறைவடையும் என எதிர்பார்ப்பதாக வலுசக்தி அமைச்சர் காமினி லொக்குகே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நாடாளுமன்றில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, எதிர்வரும் சித்திரை புத்தாண்டின் போது பிரச்சனையின்றி எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். தற்போது 20,000 மெட்ரிக் டன் எரிபொருள் கையிருப்பில் வைத்துக் கொண்டு விநியோகத்தை முன்னெடுக்கக்கூடிய நிலை உள்ளது. வாகனங்களுக்கு எரிபொருளை நிரப்புவது போன்று பிளாஸ்டிக் கலன்களில் எரிபொருளை கொள்வனவு செய்யும் நிலையும் அதிகரித்துள்ளது. 3-4 நாட்களுக்கு அவசியமான டீசல், பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் என்பன கையிருப்பில் உள்ளன. இந்நிலையில் 4 நாட்களுக்கு ஒருமுறை எரிபொருள் கப்பல்கள் நாட்டுக்கு வரவுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
சுமார் 1500 அத்தியாவசிய பொருட்கள் கொழும்பில் தேங்கியுள்ளதாக தகவல். இனி மக்கள் வரிசையில் நிற்க வேண்டாம், பஸ்ஸில் முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் இன்று மின் துண்டிப்பு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. உள்நாட்டு தொலைபேசி மற்றும் இணைய கட்டணங்களை அதிகரிக்க தீர்மானம். நாடு முழுவதிலும் நோய் அறிகுறியற்ற பெரும் எண்ணிக்கையிலான தொற்று உறுதியானவர்கள். சித்திரை புத்தாண்டு கால பகுதியில் மக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளிப்படுத்தியுள்ள அமைச்சர்.